ப்ளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் வெளியானது. மாநிலம் முழுவதும் 90.07% பேர் தேர்ச்சி. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 20 பேருக்கு தொற்று உறுதி. கொரோனா பாதித்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 50 அதிகரிப்பு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான ஒரு நபர் ஆணைய இறுதி அறிக்கையை வெள்ளை அறிக்கையாக வெளியிடாதது ஏன்? தமிழக அரசிற்கு ஆலை எதிர்ப்பாளர்கள் கண்டனம். நெல்லை அருகே பள்ளி சிறுவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ கவிழ்ந்ததில் எல்கேஜி மாணவன் உயிரிழப்பு. மேலும் 4 மாணவர்கள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. இலங்கையில் தொடரும் பொருளாதார நெருக்கடியால் மேலும் 2 அகதிகள் தனுஷ்கோடி வருகை. மயங்கிய நிலையில் கடற்கரையில் கிடந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. ராமநாதபுரத்தில் சந்தனக்கூடு திருவிழாவின் போது போலீசை தாக்கிய இளைஞர்கள், சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். கொரோனா மீண்டும் வேகமெடுப்பதன் எதிரொலி. பழனி முருகன் கோவிலில் பக்தர்களுக்கு முகக்கவசம் கட்டாயம். ஆந்திராவில் ஒரு பிரிவினரின் கிணற்றில் சிறுவன் தண்ணீர் எடுத்து குடித்ததால் ஏற்பட்ட கலவரம். இருவேறு பிரிவினர் கட்டை மற்றும் கற்களால் பயங்கரமாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிடும் யஸ்வந்த் சின்ஹா இன்று வேட்புமனு தாக்கல். அரசியல் கட்சிகளின் ஆதரவு பெறும் முயற்சி மும்முரம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாம் மேகாலயா மாநிலங்களில் ஒரே நாளில் 96 டன் நிவாரணப் பொருட்கள் விநியோகம். விமானப்படை விமானங்கள் மூலம் ஏற்பாடு. கொலம்பியாவில் காளை சண்டை போட்டியின் போது பார்வையாளர்கள் கேலரி சரிந்து விபத்து. 4 பேர் உயிரிழப்பு, பலர் படுகாயம். பருவநிலை மாற்றம் குறித்து நடவடிக்கை எடுக்க தவறிய உலக நாடுகளுக்கு கண்டனம். ஜெர்மனியில் G7 மாநாடு நடைபெறும் இடத்தில் ஏராளமானோர் போராட்டம்.